மிஸ்டர் சில்ட்ரன் கிரேடு ஃபோருக்கான ஆசனத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கிரேடு ஃபோருக்குரிய ஆசனம் பத்மாசனம், உத்தித பத்மாசனம், பரிவர்த்தனை திரிகோணாசனம். மூணு ஆசனத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பத்மாசனம். ஃபஸ்ட்டு காலை ரெண்டு கையும் நீட்டிக்கணும். நல்ல ரைட் சைடு கால் எடுத்து லெஃப்ட் தொடையில் போடணும். இப்போ லெஃப்ட் கால் எடுத்து ரைட்டு தொடையில் போட்டு சுமந்து உட்காந்திங்கன்னா இதுக்கு பேர் பத்மாசனம். கை வந்து சின்முதிரியில் இருக்குது. பத்மம்னா தாமரை. மனசை அமைதிப்படுத்தக்கூடிய ஆசனம் இந்த பத்மாசனம். இதில் கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு அடுத்து இதில் இருந்தபடியே நம்ம அடுத்த உத்தித பத்மாசனத்துக்கு போக போகிறோம். உத்திதனா தொட்டில், கையை சைடில் ஊனி அப்படியே உடம்ப தூக்க போகிறது ஆசனம் பேர் உத்தித பத்மாசன். ரிலாக்ஸ் பண்ணுறேன். திரும்ப இன்னொரு தரம் பண்ணுற பாருங்கள். கையை சைடில் ஊனிட்டு உடம்ப தூக்குறேன். இது உத்தித பத்மாசன். பொறுமையாக செய்யணும். கையை சரியாக வச்சுட்டு நம்ம உடம்ப தூக்கணும்னா வெரி சிம்பிளான ஆசனம். இப்போ அடுத்தது போகிற ஆசனம் பரிவர்த்தனை திரிகோண ஆசனம். இது ஸ்டாண்டிங் நின்றுக்கிட்டு பண்ணக்கூடிய ஆசனம். காலை நல்லா அகலமாக வச்சுக்கணும். அகலமாக வச்சுட்டு இந்த ரைட்டு கையால் லெஃப்ட் காலை தொடணும். விரலை தொட்டிங்கன்னா அது பேர் பரிவர்த்தனை திரிகோணாசனம். பரிவர்த்தனை திரிகோணாசனம் அதே பேர் மாற்றி பண்ண போகிறாங்க. கண்ணு மேலே உள்ள உள்ளங்கையை பார்க்கணும். அப்புறம் இந்த பக்கம் மாற்றி பண்ண போகிறேன். இப்போ லெஃப்ட் கை ரைட்டு காலை தொட போகுது. சின்ன தர பண்ணுற பாருங்க. இந்த பக்கம் ரிலாக்ஸ். தேங்க்யூ சில்ட்ரன்.